Hello friends, welcome to Erode Uma Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்றனால இளநரை முற்றிலுமே தீர்க்கப்படுது. நரை முடி கொஞ்சமா இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நரை முடி வந்து வெளிய தெரியாது. அப்புறம் முடிவு திருப்பு பிரச்சனை இருக்காது. பொடுகு தொலை பேன் தொலை எதுமே இருக்காது. அப்புறம் வழுக்கியான இடத்துல கூட உங்களுக்கு முடி வளரும். ஒரு 10 வயது முதலே இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்றனால நம்மளோட முடி வந்து நல்ல அடர்த்தியா நீளமா கருமையா வளரும். ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணால் நானே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்கள் ஆர்டர் பண்ணி 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளோட முடிக்கு வந்து நல்ல கருமை நிறத்தை தரக்கூடியது, நல்ல அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடிவுதிர்வு பிரச்சனை தீரவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேணால் நானே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அந்த இரும்பு கடாய் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல் அயனும் நம்மளுக்கு அந்த ஆயிலில் இறங்கும். அதுக்கு தான் இந்த இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க, இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம முடி வளர்ச்சிக்கும் நம்மளோட முடி நல்ல கருமையாக இருக்கிறதுக்கும் அயன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் நம்ம இரும்பு கடாயை யூஸ் பண்ணுறோம். இரும்பு கடாயை யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு ஃபுல் அயனும் நம்மளுக்கு அந்த ஆயிலில் இறங்கும். இப்போ நம்ம இரும்பு கடாய் நல்லா சுட்டுருச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் பொடி 1¼ ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம இந்த நெல்லிக்காய் பொடியை நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும், அது கொஞ்சம் நல்லா வறுபட்டுரும். இந்த அளவு வறுபட்டோன்னா அடுத்தது நம்ம கரிசலாங்கண்ணி பொடி 1¼ ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கோம். அதையும் அப்படியே கொஞ்சமாக வறுத்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவு வறுபட்டோன்னா அடுத்தது வெந்தயப்பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதையும் அப்படியே நல்லா வறுத்து விட்டுறலாம். அடுத்தது வந்து இதில் மருதாணி பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதையும் அப்படியே வறுத்து விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வறுபட்டோன்னா அடுத்தது கருஞ்சீரகம் பொடி நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். அதையும் அப்படியே கொஞ்சம் வறுத்து விட்டுறலாம். இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம முடிக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது, அப்புறம் முடி வளர்ச்சியை ஏற்படுத்துது, நல்ல முடி கருமையாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், நல்லா நம்ம வறுபட்டுருச்சு. இந்த அளவு வறுபட்டோன்னே அடுத்தது நம்ம செம்பருத்தி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த பொடி எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதையும் அப்படியே லைட்டாக வறுத்துட்டு அதுக்கு அடுத்தது இது அவுரி பொடி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்தெடுத்துடலாம். இந்த செம்பருத்தி பூ பொடியும் அவுரி பொடியும் லாஸ்ட்டில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். இது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வழுக்கியான இடத்துல கூட இது முடி வளரும். இதை அப்படியே நம்ம உருளை வச்சு 2 தட்டு தட்டிடலாம். இதை ஓரளவுக்கு நம்ம தட்டி எடுத்தோடனே ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாயை வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த தட்டி வச்ச இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கடுத்தது நம்ம 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இதில் விட்டுடலாம். எல்லா எண்ணெயும் இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான். இப்போ நம்ம எல்லாம் வறுத்து வச்சு அந்த எல்லா பொடியுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆயிலை அப்படியே ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தழை 1 கொத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே அந்த சாறு எல்லாமே இறங்கிடும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நாள் நம்ம இந்த ஆயில் அப்படியே அந்த கடாயிலேயே 2 நாள் அப்படியே ஊறட்டும். ஊற வச்சுட்டு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அதோடய கலரே பாருங்கள், நல்ல டார்க் பிளாக் கலர் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற எல்லா சத்துமே இதில் இறங்கிருச்சு. இந்த இதிலோட இருக்கிற இந்த அயன் கடாயில் இருக்கிற அயன் கூட இதோட சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம்.
நம்மளுக்கு ஏர் ஆயில் ரெடி ஆயிருச்சு. இந்த ஏர் ஆயிலை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி டெய்லி போடுறோம் அது மாதிரி இந்த ஏர் ஆயிலை நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். 10 வயது முதல்ல எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இளநரை கம்மியாக இருக்கிறவங்க இந்த ஏர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இளநரை வெளியவே தெரியறதில்லை, அப்புறம் இளநரை பிரச்சனையும் வராது. இந்த ஏர் ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இது எல்லாமே இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. இது கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல. தேங்காய் எண்ணெயும் நல்லா சேர்க்கலாம். இந்த ஏர் ஆயில் வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அமுச்சு வச்சுருவோம்.